புரட்டாசி மூன்றாம் சனிக்கிழமை கள்ளங்குறிச்சி வரதராஜ பெருமாள் கோவிலில் திரளான பக்தர்கள் தரிசனம். புரட்டாசி மாதம் மூன்றாம் சனிக்கிழமையை முன்னிட்டு அரியலூர் மாவட்டம் கள்ளங்குறிச்சி அருள்மிகு வரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். அரியலூர் மாவட்டம் கள்ளங்குறிச்சி அருள்மிகு கலியுக வரதராஜ பெருமாள் கோவில் மிகவும் தொன்மையான பழமை வாய்ந்த கோவிலாகும். இக்கோவிலை ஏழைகளின் திருப்பதி என்று அழைப்பது வழக்கம். கிராமத்து விவசாயிகள் தங்களது வெள்ளாமை நோயின்றி நல்ல மகசூல் கிடைக்க கலியுக வரதராஜ பெருமாளை வேண்டிக் கொண்டு விவசாயம் செய்கின்றனர். பின்னர் புரட்டாசி மாத சனிக்கிழமைகளில் தங்களது வேண்டுதலை நிறைவேற்றும் பொருட்டு வயலில் விளைந்த தானியங்களையும் கால்நடைகளையும் நேரில் வந்து சுவாமி தரிசனம் செய்த பிறகு காணிக்கையாக செலுத்திவிட்டு செல்வது வழக்கம். இந்த ஆண்டு புரட்டாசி மூன்றாம் சனிக்கிழமையான இன்று அதிகாலை நேரத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். பின்னர் மூலவரான கம்ப வரதராஜ பெருமாளை தரிசனம் செய்ததோடு உற்சவர் கொழு மண்டபத்தில் கொழு பொம்மைகள் நடுவில் அமர்ந்துள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேத வெங்கடாச்சலபதியை குடும்பத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். பின்னர் தங்களது வயல்களில் விளைவித்த தானியங்களையும் ஆடு மாடு கோழிகளையும் காணிக்கையாக வழங்கி சென்றனர். சேலம், கடலூர், திருச்சி, நாகை, மதுரை உள்ளிட்ட பல ஊர்களில் இருந்தும் பக்தர்களின் வசதிக்காக சிறப்பு பேருந்துகளை இயக்கப்பட்டது. 50 மேற்பட்ட அரியலூர் மாவட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். பக்தர்களின் வசதிக்காக அரியலூர் மாவட்ட நிர்வாகம் சார்பில் சுகாதார மற்றும் குடிநீர் வசதிகள் செய்யப்பட்டுள்ளது.